हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इवलोदा समयल इन्नैक्कु नम्म किचन ला ओरु अलगाना ओरु अल्वा रेसिपी दा पाक्क पोरोम अल्वानाले एल्लारुक्कुम रोम्ब पिडिक्कुम नेनैक्किरेन इदु ओरु स्पेशल अल्वा अदावदु पाइनापल चेर्त्तु नम्म अल्वा पण्ण पोरोम अन्नासि पळ अल्वा दा पण्ण पोरोम इंद अल्वा वंदु इनिप्पु अप्पुरम वंदु अंद अन्नासि पळत्तुल इरुक्क पुलिप्पेल्लाम सेर्त्तु ओरु डिफरेंटा टेस्ट्ल इरुक्क पोगुदु वांग नम्म वीडियोक्कुल्ल पोयिट्टु इप्पो नम्म अन्नासि पळ अल्वा एप्पडि पण्रोम्नु पाक्कलाम அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளடி போகலாம் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற நெய் மட்டும்தான் அதுக்கு மேல நான் நெய் ஆட் பண்ண போறது கிடையாது அல்வா பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு அடி பிடிக்காம வரும் நெய் கூடயே கொஞ்சமா டால்டா சேர்த்துக்கறேன் உங்களுக்கு டால்டா ஆப்ஷன் தான் நீங்க இதுக்கு பதிலா நெய் வேணா சேர்த்துக்கலாம் பிரச்சனை இருக்காது அதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 4 கப் அன்னாசியை வந்து ஜஸ்ட் அரைச்சு எடுத்துக்கேன் மிக்ஸில ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க கிரைண்ட் பண்ணி எடுத்தாலே போதும் ஜஸ்ட் அந்த பைனாப்பிளோட அந்த ஸ்கின்ன மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நீங்க மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அதை ஆட் பண்ணிட்டு லைட்டா கலரி விட்டுக்கோங்க அல்வா பொறுத்த வரைக்கும் எப்பவும் கலரிட்டே தான் இருக்கணும் நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சில டைம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால கை விடாம கலரிட்டே இருந்துங்க ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கு அந்த அல்வா பதத்துக்கெல்லாம் வராது அந்த அல்வா பதம் நமக்கு கரெக்ட்டா வரணும் அப்படினா நாம என்ன ப்ராசஸ் பண்ணனும் அது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் நாம அந்த சோள மாவை ஒரு டேபிள்ஸ்பூன் சோள மாவை ஒரு கப் தண்ணியில லைட்டா mix பண்ணி அந்த கட்டிகள் எல்லாம் mix பண்ணிட்டு அது அப்படியே நம்ம சேர்த்துக்கணும் நாம இந்த process நீங்க follow பண்ணல அப்படினா கண்டிப்பா நமக்கு அல்வா பதத்துக்கு வராது ஏனா இந்த process நீங்க follow பண்ணா மட்டும்தான் அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லனா நம்ம just நார்மலா சாப்பிடுற அந்த ஜாம் மாதிரி இருக்கும் பைனாப்பிள் ஜாம் கடையில் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு அந்த அல்வாவோட flavor-உம் இருக்காது அல்வாவோட அந்த கன்சிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்காது சோ அதுக்காக இந்த process follow பண்றோம் சோ must இந்த process நீங்க கண்டிப்பா follow பண்ணிக்கோங்க இல்லனா ஜாம் மாதிரி ஆயிடும் இப்போ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஏனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் துருதுருன்னு இருந்திருக்கும். இப்போ பாருங்க கொஞ்சம் கொளகொளன்னு அல்வாவோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துருச்சு. சோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 கப் பைனாப்பிள்க்கு வந்து 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படினா இதுல ஆல்ரெடி நமக்கு பைனாப்பிள்ல நிறைய sugar இருக்கும் plus புளிப்பும் இருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 கப் பைனாப்பிள்க்கு 2 கப் sugar ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் கம்மியா வேணும்னா நீங்க கம்மியாவும் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்ல sugar ஆட் பண்ணதும் அதுல உள்ள தண்ணி கொஞ்சம் வெளிய வர ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறமா நீங்க நல்லா கலரிட்டே இருங்க கலரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் एक्चुअली வந்து நான் வீடியோல நேரமா காமிச்சிட்டேன் எனக்கு एक्चुअली 45 मिनिट्स ஆயிடுச்சு சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கலரி விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்க அதுல கொஞ்சம் dry fruits ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நெய்யில வறுத்து தான் போட்டுருக்கேன் அதாவது பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் கிஸ்மிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதம் வந்ததும் அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட பைனாப்பிள் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ